ஏன் அன்பு குழந்தையே உன்னுடைய ஒவ்வொரு நாள் உழைப்பையும் நான் ஒவ்வொரு கணிசமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்ன பயன் என்று நீ கேட்கிறாய் புரிகிறது நான் என்ன கூற வருகிறேன் என்பது உனக்கு முதலில் புரிய வேண்டும் அது புரிந்தால் மட்டுமே இந்த வாழ்க்கையில் அடங்கியுள்ள மிகப்பெரிய ரகசியங்களையும் ஆபத்துகளையும் சந்தோஷங்களையும் நீ அனுபவிக்க முடியும் என்பது ஆத்ம தியான நீதி ஆக சில காரியங்கள் சில வேடங்கள் சில விஷயங்கள் எதற்காக நடக்கிறது என்று உனக்கு தெரியவது இல்லை எதற்கு தெரியுமா நிச்சயமாக சில காரியங்கள் ஒரு ஒரு காரணத்திற்காக நடக்கிறது என்று உங்கள் அனைவருக்கும் தெரியும் ஏனென்றால் நான் இதை எத்தனையோ முறை உங்களிடம் கோரியிருக்கிறேன் அப்படி இருந்தும் இதற்கான காரணம் என்னவாக இருக்கும் நீ இன்று அவமானப்பட்டதற்கான காரணம் நீ இன்று ஏமாற்றப்பட்டதற்கான காரணம் இவை அனைத்திற்கும் காரணம் யார் என்றால் அது நீ ஒருவன் மட்டும்தான் உடனே அதிர்ச்சி அடைந்து நான் எதுவுமே செய்யவில்லை என்று நீ கூறலாம் ஆனால் எது உண்மை என்பதை தீர்க்கமாக யோசிக்கத் தொடங்கு உனக்கு அதனுடைய முழுமையான உண்மை புரிய வரும் உன் கோரிக்கைகளை நான் என்றும் நிராகரித்தது கிடையாது நிச்சயம் அது நிறைவேறும் உன் கனவுகள் அனைத்தும் செயல்படும் முதலில் உன் மனதில் தோன்றும் தேவையற்ற சஞ்சலத்தை அழித்துவிடு உன் வார்த்தைக்கு யாரும் மதிப்பளிக்கவில்லையே என்றுதானே நீ அதிகம் வருந்துகிறாய் வருந்தாதே உன் நல்வார்த்தைகளை செவி சாய்க்காமல் வழிநடப்பவர்களுக்கு தான் இழப்பு உனக்கு இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களில் யார் நல்லவர் கெட்டவர் என்ற சந்தேக கண் கண்ணோடு பார்க்காதே நீ உன் கடமையை செய்து கொண்டே சிறு ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கு அதற்கான தண்டனையை நிச்சயமாக அவர்கள் அனுபவிப்பார்கள் அதற்காக நீ இதை செய்ய வேண்டும் அதை செய்ய வேண்டும் என்று அந்த ஒரு விஷயம் தேவையில்லை ஒரு சிலர் கூறுவார்கள் இவர்கள் அந்த விஷயத்தை உனக்கு செய்து உன்னை அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி விட்டார்கள் நீ அவர்களுக்கு என்ன செய்ய போகிறாய் என்று ஆனால் அதற்கு உன்னுடைய பதில் என்னவாக இருக்க வேண்டும் என்றால் காலம் இருக்கிறது இதற்கான காலம் கைகூடும் யார் யாருக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்று என்னுடைய சாயப்பாவிற்கு தெரியும் அவர்கள் தீங்கு ஜழைத்தார்களா அல்லது நிஜமாகவே நல்லதை தான் என்பது காலம் மட்டும்தான் அறியும் காலம் என்பது என்னுடைய சாயப்பாவிற்கு தெரியும் அவர்களுக்கு ஏற்றவாறு அவர் என்ன செய்தாரோ அதையே அவர் திரும்பப் பெறுவார் என்று சொல்லிக்கொண்டு உன்னுடைய கடமையை மட்டும் நீ செய்து கொண்டேயிரு ஏனென்றால் உதாரணத்திற்கு உன்னுடைய உடல் தோற்றத்தை வைத்து சிலர் உன்னை கிண்டலோ கேளியோ நிச்சயமாக செய்யலாம் அதனால் நீ கஷ்டப்பட்டால் அவர் உங்களுக்கு தீங்கு சிளைத்தார்கள் என்று அர்த்தம் அதனால் நீ கோபப்பட்டு அவமானம் அடைந்து மீண்டும் இந்த ஒரு சூழ்நிலை உனக்கு வரக்கூடாது என்பதற்காக உன்னுடைய உடல் எடையை குறைக்க நீ ஏதாவது ஒரு முயற்சியை செய்தால் அது அவர்கள் உனக்கு நல்லது இழைத்தார்கள் என்று அர்த்தம் ஆனால் ஒரு விஷயத்தை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்கிறோமோ அதை பொறுத்தே நன்மை தீமைகள் உருவாகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம் ஏனென்றால் அனைத்திற்கும் உங்களுடைய மனம் மட்டும்தான் காரணம் இதை செய்யாதே என்ற இரண்டு வார்த்தைகளிற்கு அவர்கள் கூறும் சுபாவமும் உங்களுடைய மனது அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் எந்த வகையில் இருந்திருக்கிறது என்பதுதான் ஒரு சில காரியங்களை முடிவெடுக்கும் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயத்தையும் மிகவும் சாதாரணமாக எளிமையாக எடுத்துக்கொள்ளுங்கள் அதற்காக ஒவ்வொரு விஷயங்களையும் நோண்டி அதில் என்ன 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 என்று உள்ளே செல்ல தேவையில்லை விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் நல்ல விமர்சனமாக இருந்தால் அதை சிரிப்புடன் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதே கெட்ட விஷ விமர்சனமாக உங்களைப் பற்றி உங்களிடம் இந்த தப்பு இருக்கிறது என்று அவர்கள் உன்னை குறிவைத்தால் அப்போதும் சிரித்துக்கொண்டே ஏற்றுக்கொள் ஏனென்றால் நல்ல விமர்சனங்களை ஏற்க கொள்ளக்கூடிய உன்னுடைய மனதிற்கு உன்னுடைய குறைகளையோ தவறுகளையோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் இல்லை ஏனென்றால் நீங்கள் செய்த அந்த விஷயமோ காரியமோ நீங்கள் நூறு சதவீதம் நன்றாக செய்துள்ளீர்கள் என்று உங்களுடைய மனம் சொல்லும் ஆனால் உங்கள் மனதிற்கே தெரியாத வகையில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு இடத்தில் விட்டிருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது அந்த தவறு என்னவென்று நாம் அறிந்து அதை மீண்டும் மீண்டும் செய்யாமல் இருக்க உன்னையே திருத்திக்கொள்ள கொள்ள அது ஒரு மிக சிறந்த வழி உன்னுடைய எதிரிகளையும் நண்பர்கள் ஆக்கிக் கொள்ளக்கூடிய பக்குவம் உன்னுடைய மனதிற்கு தேவை ஏனென்றால் இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே மனிதர்கள்தான் அப்படி இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த ஒரு விஷயமும் தெரியாமலும் இருக்காது தெரிந்தும் இருக்காது ஏனென்றால் அனைவருக்கும் அனைத்துமே தெரிய வேண்டும் என்ற அவசியம் யாருக்கும் இல்லை அந்தந்த காரணம் அந்தந்த சூழ்நிலைகள் தான் ஒரு மனிதனுக்கும் ஒவ்வொரு விஷயமும் கற்றுக் கொடுக்கிறது அப்படி இருக்கும் பொழுது நீ யார் எங்கிருந்து வருகிறாய் வீட்டில் எவ்வளவு கஷ்டம் என்று தெரியாமல் கூட ஒரு சிலர் உன்னுடைய மனதை புண்படுத்தி இருக்கலாம் ஆகையால் என்ன விஷயம் என்றால் எதுவாக இருந்தாலும் ஏற்றுக்கத் தொடங்கு இல்லை என்று வாக்குவாதம் செய்தால் உன்னுடைய நேரம்தான் வீணாகுமே தவிர சொன்னவர்களுடைய நேரமோ அல்லது உன்னுடைய வாழ்க்கையோ மேம்படுத்த போவதில்லை அதனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மனதார ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் ஏனென்றால் உன்னுடைய கோரிக்கை என்பது மிக பெரிய புனிதமான வழியில் வந்ததாக இருக்க வேண்டும் தேவைக்கு அதி அதிகமாக நினைவுகளையும் கடமைகளையும் சேர்த்து வைக்கவே வைக்காதீர்கள் தூக்கத்தை பறிகொடுத்து விடுவீர்கள் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை விட கூட மரமாக வளர்ந்து வருகிறது அதாவது நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் தேவைக்கு அதிகமாக நினைவுகளையும் கடனையும் சேர்த்து வைக்காதீர்கள் தூக்கத்தை பறிகொடுத்து விடுவீர்கள் வேண்டாம் என்று தூக்கி எறியப்பட்ட விதை கூட மரமாக வளர்ந்து வருகிறது அதே நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது ஒரு மனிதர் உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்திருக்கலாம் ஆனால் தூக்கி எறியக்கூடிய விதைக்கு எவ்வளவு சக்தியும் மோக்ஷமும் பரிசுத்தமும் எவ்வளவு என்பது அந்தந்த விதை அறியும் தூக்கி எறிந்த சோகத்திலேயே நீங்களே உங்களை மாய்த்து கொள்வது என்பது மிக பெரிய தவறு ஏனென்றால் தூக்கி எறியப்பட்ட அந்த விதை மரமாகும் பொழுது அந்த மரத்தின் மூலமாக சிலர் நிழல் பெறுவார் சிலர் காய் பெறுவார் சிலர் கனி பெறுவார் அப்படி இருக்கும் பொழுது உங்களால் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஒரு இடத்திலிருந்து தூக்கி எறியப்படுகிறீர்கள் என்றால் உடைந்து சோகமாக ஒரு மூளையில் சென்று அழுது கொண்டு அந்த நாட்களை வீணாக்குவதை விட என்ன செய்ய வேண்டும் என்றால் உங்களால் என்னென்ன முடியும் என்று யோசிக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை நீங்களே மேலும் மேலும் மேம்படுத்த வேண்டும் நீங்கள் மேம்படுவதன் மூலம் உங்களுடைய குடும்பமும் மேம்படும் உங்கள் குடும்பம் மேம்படுவதன் மூலம் உங்களால் பிறருக்கு உதவி செய்யும் குணம் பிறக்கும் அப்படி இருக்கும் பொழுது உங்களால் நிச்சயமாக ஒரு நாலு பேர் வாழ்கிறார்கள் என்றால் அதைவிட ஆசிர்வாதம் உனக்கு வேறு எங்கும் கிடைக்காது நீங்கள் நிச்சயமாக தூக்கி எறியப்பட்டவர்கள்தான் யாரோ ஒருவர் மூலமாக இதில் எத்தனை பேர் மரமாக இருக்கிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் எத்தனை பேர் அந்த விதையாகவே இருந்து காய்ந்து நொறுங்கி போய்விட்டீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் இப்போதும் கூட எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் நினைத்தால் அந்த விதை நினைத்தால் மரமாக வளரலாம் இந்த இந்த வயதில்தான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது இல்லை யாருக்கு எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த விஷயம் முழுமையாக தீர்க்கமாக தெரிய வருகிறதோ அவர்களுக்கான நாள் அந்த நொடி முதல் தொடங்குகிறது அந்த ஒவ்வொரு நொடியும் அவர் யோசிக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் மிகவும் பரிசுத்தமானதாக இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது பரிசுத்தமானதாக இருக்கும் பொழுது எந்தெந்த விஷயம் எந்தெந்த யோசனை யார் யாருக்கு மிகவும் சரியாக இருக்கும் என்று யோசிக்க தோன்றும் அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மேலும் மேலும் மேன்மை மேன்மையடையும் உங்களை வேண்டாம் என்று தூக்கி எறிந்தவர்கள் மத்தியில் இருந்து எழுந்து வாருங்கள் வாழ்க்கையில் பயத்தோடு வாழாமல் துணிவோடு வாழ்ந்து காட்டுங்கள் உங்களை வெல்ல யாருமே இல்லை சரிவுகள் தானே சரி செய்து விடலாம் சவால்கள் தானே சந்தித்து விடலாம் சதிகள் தானே முறியடித்து விடலாம் சிக்கல்கள் தானே சீர் செய்து விடலாம் தோல்விகளில் இருந்து வெற்றியை வளர்த்து கொள்ளுங்கள் ஏனென்றால் தோல்வி தரக்கூடிய பாடமும் இந்த உலகத்தில் எந்த ஒரு ஆசிரியராலும் கொடுக்க முடியாது என்று நான் ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அதை மீண்டும் மீண்டும் கற்றுக்கொள்ள தொடங்குங்கள் தோல்வி வந்ததற்காகவோ ஏமாற்றம் அடைந்ததற்காகவோ ஒரு மூலையில் அழுது கொண்டு இருந்தால் இன்று மிகப்பெரிய மனிதர்கள் வந்திருக்கவே முடியாது ஏனென்றால் வாழ்க்கையில் வெற்றியடைந்த மனிதர்கள் அனைவருக்கு பின்னும் ஒரு மிக சோகமான செய்தி உள்ளது ஆனால் அந்த தோல்விகளிலும் அந்த ஏமாற்றங்களிலும் அவர்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பாடம்தான் அவர்களை மிகப்பெரிய வாழ்க்கையின் வெற்றியாளனாக மாற்றுகிறது ஊக்கம் மற்றும் தோல்வி ஆகியவை வெற்றிகர வெற்றிக்கான உறுதியான படிகளில் இரண்டு உன் மனதில் இருக்கும் அனைத்து எதிர்மறை எண்ணங்களையும் அழித்துவிடு நன்றாக இருப்பேன் லட்சியத்தை அடைவேன் என்று முதலில் நீ நம்பிக்கையாக இரு ஏனென்றால் இந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களை ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் மாற்ற தொடங்கும் அப்படி மாற்றும் பொழுது நீங்களே உங்களை அறியாமல் என்ன செய்வது என்று தெரியாமல் ஏதேதோ செய்து விடுவீர்கள் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் வாழ்க்கையையே முழுங்கக்கூடிய அபாயமும் கொண்டுள்ளது அப்படி இருக்கும் பொழுது அந்த எதிர்மறை எண்ணங்களை அருகில் விடாதீர்கள் தேவையற்ற அந்த அபாயம் எதற்கு நமக்கு தெரிகிறது நம் கண்முன்னே தெரிகிறது நம்முடைய வாழ்க்கை இப்படியே சென்றுவிடுமா என்று ஆனால் இதற்கான கேள்வியும் விடையும் உன்னிடமே உள்ளது விதையாக இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களும் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால் ஒரு அறையில் சென்று உட்கார்ந்து கொண்டு உங்களிடம் நீங்களே எத்தனை கேள்வி கேட்க வேண்டுமோ அத்தனை கேள்வியும் கேட்க தொடங்குங்கள் அதற்கான பதில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் அதற்கு பதில் கூறுபவர்கள் நீங்களாக இருக்கக்கூடாது உங்கள் பிரச்சனைக்கு மூன்றாவது நபராக இருக்கக்கூடிய ஒரு நபராக உங்களை நீங்களே நினைத்து கொள்ள வேண்டும் அப்படி நினைத்தால் மட்டும்தான் இது சாத்தியம் இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயமாக இருக்கலாம் ஆனால் உங்களுக்கு என்ற ஒரு பிரச்சனை வந்து விட்டால் நீங்கள் அனைத்தையும் மறந்து விடுவீர்கள் உங்கள் நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலோ துவண்டு போனாலோ அவர்களுக்கு நீங்கள் ஆயிரம் முறை தைரியம் கூறலாம் ஆனால் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் உங்களால் உங்களுக்கே தைரியம் கொடுக்க முடியுமா என்பதை யோசித்துக் கொள்ளுங்கள் ஆனால் இப்போது எதுவுமே தெரியாது அந்த கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுதுதான் உங்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் வாழ்க்கையை இருண்டு போன ஒரு உலகம் போல தெரிய வரும் அப்போது புரியும் என்ன செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டாம் என்ற அந்த கேள்விகளுக்கான பதில் அந்த இடத்தில் கிடைக்கும் சில விஷயங்களில் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் போனால் அது உனக்கு தீமைதான் என்று முடிவு செய்யாதே வாழ்க்கையில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலை இருப்பது இயல்பே ஆனால் எது உன் வாழ்வில் ஏற்றம் இறக்கம் என்று நீ முடிவு செய்வதை விட காலம்மதி முடிவு செய்யும் போது ஏன் இப்படி நடந்தது என உனக்கு புரியும் மேலும் மேலும் சொல்வது என்னவென்றால் கவலைப்படாமல் உன் கடமையை செய் அன்பான நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ என்னுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்போதுமே இருக்கிறது ஆகையால் இன்று முதல் ஒரு உத்வேகத்துடன் புத்தியும் மனமும் சேர்த்து உன்னை சுற்றியுள்ள துயரங்களை தகர்க்க செயல்பட்டால் அதற்கு பெயர்தான் தைரியம் அந்த தைரியத்தை இன்று முதல் உன்னுள் வரவழைத்துக்கொள் அதை மனதில் கொண்டு தைரியமுடைய ஆத்மாவாக எந்த சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள கற்றுக்கொள் அதற்காக அந்த தைரியத்துடன் உன்னுள் இருக்கும்போது கோபம் விரக்தி ஏமாற்றம் ஆகியவற்றால் உன் மனம் காட்டும் தீய வழியில் செல்ல நினைக்கவே கூடாது அது உனக்கு நல்லதல்ல ஏனென்றால் தைரியம் எந்தெந்த விஷயத்திற்கு ஏற்றவாறு இருக்க வேண்டும் என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு தவறை செய்வதற்காக அந்த தைரியம் வந்தால் அது மிக மிக தவறு நீ எடுக்கக்கூடிய எந்த ஒரு முடிவுக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உன்னாலும் அந்த முடிவாலும் உன்னை சுற்றி உள்ளவர்கள் எந்த ஒரு கஷ்டமும் படாத அளவிற்கு இருக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீ அந்த முடிவையை எடுக்க வேண்டும் இது என்னுடைய குழந்தைகள் அனைவரும் செய்யக்கூடிய ஒரு விஷயம்தான் நீ செய்யும் எந்த காரியமும் எனக்கு தெரியாமல் நடக்காது எதையும் பொறுக்க முடியாமல் தேவையற்ற கோணல் சிந்தனைகளை நினைத்து அசை போடுகின்றாய் ஆனால் அது அனைவருக்கும் வருவதுதான் ஆனால் நீ அதை எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதில்தான் உன்னுடைய மீதமுள்ள வாழ்க்கையே அடங்கி உள்ளது முதலில் அந்த மன குப்பைகளை மூட்டை கட்டி தூக்கி எரிந்துவிடு அது உனக்கு நிச்சயம் ஆறுதலாக இருக்கும் அதுதான் உனக்கு நல்லதும் கூட அற்புதங்கள் இனி உன் வாழ்வில் காண காலகட்டத்தை நீ நெருங்கிவிட்டாய் அதுவரை சற்று பொறுமையாக இரு எல்லாம் நல்லதாகவே நடக்கும் பல ஏமாற்றங்களில் நீ மனம் வருந்துகிறாய் வருந்தாதே எல்லாவற்றிற்கும் உனக்கு நிச்சயம் பதில் கிடைக்கும் உன் பக்கத்தில் நான் உனக்காகவே இருக்கிறேன் அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு விஷயமும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது கர்மாவை அனுபவித்துதான் தீர வேண்டும் என்றால் கடவுளும் குருவும் எதற்காக என்று கேட்கிறாள் கர்மா என்பது கடந்த காலத்தின் பயன்கள் போன ஜென்மத்தில் நாம் செய்ததற்கான விளைவுகளை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறோம் இருவர் ஒரே பள்ளியில் படித்தவர்கள் ஒருவன் படித்தான் ஒருவன் ஏதோ வந்து போனான் படித்தவன் கலெக்டர் ஆனான் படிக்காதவன் இளநீர் விற்கிறான் அன்று படித்ததின் பலனை படிக்காததன் பலனை இன்று அனுபவிக்கிறார்கள் அன்று படித்ததின் பலனை படித்த படிக்காதனின் பலனை இன்று அனுபவிக்கிறார்கள் இதுதான் கர்ம பலன் இன்று இதன் அருமை தெரியவில்லை மன்னித்து என்னை கலெக்டராக்கு கடவுளே என்றால் கடவுள் என்ன செய்ய முடியும் நமக்கு கடவுள் நிறைய வாய்ப்புகளை தருகிறார் அவற்றை நாம் பயன்படுத்திக் கொள்வதில்லை பொறுத்துதான் நாம் அதை எப்படி பயன்படுத்திக் கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் நம் கர்மா தீர்மானிக்கப்படுகிறது நன்மையும் தீமையும் நம்மிடம்தான் இருக்கிறதே தவிர கடவுளுக்கும் இதற்கும் சிறிதும் தொடர்பில்லை இன்றைக்கு வேண்டுமானால் விடுப்பெடுத்துக்கொள் ஆனால் நாளை வந்து நீதான் இந்த வேலையினை முடிக்க வேண்டும் என்று அலுவலகத்தத்தில் சொல்கிறார்களோ அதுபோல்தான் குருவருள் நமது கர்மா சிறிது தள்ளி போடலாமே தவிர அதை ஒரு நாம் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் நான் அதை உனக்கு சற்று குறைத்து கொடுப்பேன் அவ்வளவுதான் உதாரணத்திற்கு உனக்கு இன்று ஏதோ ஒரு விஷயத்தில் உன்னுடைய உடம்பில் இருந்து ரத்தம் வர வேண்டும் என்று இருந்தால் அது உன்னுடைய கர்ம பலனில் இருந்தால் ஏதோ பெரிய அசம்பாவிதம் நடக்கலாம் ஆனால் நீ என்னிடம் வந்ததன் மூலம் நான் அதை எப்படி செய்வேன் என்றால் நீ எங்கோ ஒரு விஷயத்திற்கு கிளம்பிக் கொண்டிருக்கும் பொழுது ஏதோ ஒரு வகையில் உன்னுடைய காலிலோ கையிலோ உனக்கே தெரியாமல் ஒரு காயம் ஏற்படும் அந்த காயம் ஏற்பட்டு அதில் இருந்து சிறிது ரத்தம் வந்தால் உன்னுடைய கர்ம பலன் முடிந்தது அதாவது ரத்தம் வர வேண்டும் என்று இருக்கக்கூடிய அந்த கர்மா முடிந்தது உன்னுடைய அந்த வழிகளை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னிடம் அந்த சுமைகளை தந்துவிடு உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் கற்றுக் கொடுக்கிறேன் நீ கவலையே படாதே உன்னுடைய விஷயங்கள் அனைத்தும் நான் அறிவேன் இந்த நேரம் முதல் நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாய் என்பது எனக்கு தெரியும் எவ்வளவு அல்லோல் படுகிறாய் என்பதும் எனக்கு தெரியும் சில நாடக மனிதர்களிடம் மாட்டிக்கொண்டு தவிக்கிறாய் பழைய வாழ்க்கையோ அல்லது புதிதாக ஒரு நல்ல வாழ்க்கை அமைந்து விடாதா என்று தினமும் யோசித்து அழுகிறாய் நான் என்ன கூறுவேன் என்றால் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளை எப்படி அதை கடக்க வேண்டும் என்பதை யோசி இந்த பிரச்சனைக்கான மூல காரணம் யார் என்பதை பார் ஏனென்றால் நிச்சயமாக அந்த பிரச்சனையை கண்டு ஓட ஓட தான் அந்த பிரச்சனை உன்னை துரத்துமே தவிர அதை நின்று ஆராய்ந்து பார்த்தால் அப்படி ஒரு பிரச்சனையே இல்லாத அளவிற்கு உன்னுடைய மனது அதை காட்டும் ஆகையால் பிரச்சனைகள் என்பது அனைவருக்கும் வருவது தான் ஆனால் நீங்கள் அவற்றை எப்படி கடந்து வருகிறீர்கள் என்பதில்தான் நீங்கள் கற்றுக்கொண்ட கூடிய பாடமும் இருக்கிறது அந்த பாடம் என்பது மிக பெரிய பாடம் சிலருக்கு அந்த பாடம் கற்றுக்கொள்ளாமலேயே முழுமையாக அடுத்த பிறவியில் பார்த்து கொள்ளலாம் என்று தங்களுடைய இஷ்டத்திற்கு ஏற்ப என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் சென்று விடுகிறார்கள் செய்து விடுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு அடுத்த ஜென்மத்தில் அவர்களுடைய நிலைமையை சற்று பார் இப்போது நீ இருக்கக்கூடிய நிலைமை உனக்கு மிகவும் பொக்கிஷமாக தெரியும் ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவு கர்மாக்கள் சேர்ந்துள்ளன நீ என்ன சொல்வது நான் என்ன செய்வது என்று போகக்கூடிய எந்த ஒரு மனிதர்களும் தங்களுடைய பிறவி பலனையே அடையாமல் மேலும் மேலும் பிறவி எடுத்து எந்தெந்த கர்மாக்களை எப்படி எப்படி அதை செய்ய வேண்டுமோ அனுபவிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் தான் அவர்களுடைய பிறவி பலன்களை அடைகிறார்கள் நீ உன்னுடைய கடமைகளை செய் ஒருவேளை அவர்கள் உனக்கு தீங்கிழைத்தால் அதற்கான தண்டனையை அவர்கள் அனுபவிப்பார்கள் கடன் கடன் என பிரச்சனையில் சிக்கி திண்டாடுகிறாய் நிம்மதி இழந்து தவிக்கிறாய் நிச்சயமாக உன்னால் முடிந்த அளவிற்கு யார் யாருக்கு உதவ முடியுமோ அவர்களுக்கு எல்லாம் உதவ தொடங்கு நீ விரும்பிய வாழ்க்கையை போகிறாய் உதவிக்கு யாரும் இல்லை என வருந்தாதே உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் தைரியமாக போராடு உனக்கான நேரத்தை படைப்பவர் நானே உன் வாழ்க்கையின் யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம் அவர்களை ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோபகம் துரோகம் மட்டும் செய்யாதே அது பாவம் அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது அதை நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே அவர்களை விட்டு அமைதியாக விலகிவிடு ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விடு உனக்கான நேரத்தை படைப்பவர் நான் அதை உனக்கு நல்லதாகவும் மாற்றி வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசியுடன் கூடிய அருளும் உனக்கு கிட்டும் ஏனென்றால் நான் உடைய அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்கிறேன் அல்லவா நிம்மதியாக உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ போராட தொடங்கு ஏனென்றால் அனைத்தும் நல்லதாக முடிய போகிறது மங்கள செய்தி உன்னுடைய வாழ்க்கையிலும் வீட்டிலும் ஒழிக்கப் போகிறது இது நீ நம்பாமல் இருந்தாலும் இதுதான் உண்மையும் கூட நான் இருக்க பயமேன் என்ற அந்த வாக்கை நீ நினைத்துக்கொள் ஏனென்றால் அது என்னுடைய சத்தியமான வாக்கு நிச்சயமாக என்ன நடக்க வேண்டுமோ அது நடந்தே தான் தீரும் அது யார் எந்த கட்டளை போட்டாலும் நடக்க வேண்டியிருக்கின்ற அந்த விஷயங்கள் நடந்தே தான் தீரும் ஆனால் அதை உனக்கு நான் நிச்சயமாக நல்லதாக மாற்றுவேன் உங்கள் மனதில் உள்ளவைகளை எல்லாம் அறிவவன் நானே நான் இருக்கும் பொழுது நீ எதற்கு பயங்கப்பெறுகிறாய் பயம் என்பது வேண்டாம் உன்னை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் என்னுடைய கண்ணின் இமைக்குள் வைத்து காத்து கொண்டிருக்கிறேன் இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்பட வேண்டாம் இருளும் விடியலை நோக்கிதான் செல்கிறது அப்படி இருக்கும் பொழுது இந்த விடியலை யார் நினைத்தாலும் தடுக்கவே முடியாது அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு காலத்திலும் கவலை என்பது படவே வேண்டாம் யார் தடுத்தாலும் உன்னுடைய வெற்றியை தடுக்க முடியாது தேவைக்கு அதிகமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்தால் மாட்டிக்கொள்வார் உன் எல்லை எதுவென்று உன் மனதுக்கு தெரியும் போது அடுத்தவர்களின் விமர்சனத்தை பற்றி கவலை எதற்கு உனக்கு உன்னை பற்றி ஒருவர் குறை சொல்கிறார் என்றால் நீ வளர்கிறாய் என்று அர்த்தம் யார் என்ன சொன்னால் என்ன உன் பயணத்தில் என்னுடைய பயணமும் இருக்கிறது கவலை என்பது வேண்டாம் ஏனென்றால் நான் என்னுடைய செல்ல மகளுடன் நடந்து தான் இருக்கிறேன் இன்னும் எத்தனை நாட்கள் நான் பொறுமையாக காக்க வேண்டும் இன்னும் எத்தனை நாள் இது நடக்கும் என்ற வார்த்தைகள் நிகழ்வாய் அரங்கேறும் என்று உன்னிடத்தில் நூறு கேள்விகள் இருந்து கொண்டே இருக்கிறது இப்போதும் நான் கூறும் பதிலும் கூட என்னிடம் நீ கேட்கும் நேரத்தில் நான் தருகின்ற பதில்கள் தான் கால நேரம் என்பது நாம் நினைத்தவுடன் வருவது அல்ல அது நமக்கென்ற உரிதான நேரத்தில் உதிக்கும் அதற்காக தான் சொல்கிறேன் பொறுமையாக நம்பிக்கையோடுகிறேன் இவை இரண்டுமே காலம் காலங்களை நமக்கான சாதனைகளாய் மாற்றும் உன்னிடத்தில் எப்போதும் நான் இருப்பேன் கவலை கொள்ளாதே எனது கண்களை நன்றாக உற்றுப்பார் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடக்கப் போகிறது கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் இன்று முதல் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிகளுக்கும் உன் முயற்சிகள் வெற்றிப்படிகளாக மாறும் நீ பார்த்து கொண்டே இரு உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைக்கிறேன் உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சபம் நம்பிக்கையுடன் இருக்குழுந்தையே நல்லது மட்டும்தான் நடக்கும் ஏனென்றால் நீ என்னுடைய குழந்தை இதுதான வாழ்க்கை என்பது இரண்டு கோணங்களில் அது பார்வையிடு உன்னிடம் உள்ள எதிர்மறை எண்ணங்கள் ஆகட்டும் செயலாகட்டும் அவற்றை செய்து நீ எதை பெறப்போகிறாய் நம் உயிரே நிரந்தரம் என்று இல்லாத வாழ்க்கையில் எதிர்மறை எண்ணங்கள் தோல்வி அவமானம் இந்த போராட்டம் எல்லாவற்றையும் தாண்டி உன் இலக்கில் நீ நிற்பது என்பது எப்படி இருக்கும் என்று யோசித்துப்பார் கோபமோ கவலையோ வருத்தமோ பகையோ விரதமோ விரோதமோ இவற்றுக்கு பதிலாக உன்னை மேம்படுத்து உனக்குள்ளே உன் மனதில் நிறுத்திய உன் சாயப்பா எனக்கு எப்படி உனக்கு தவறான வழியை தருவேன் ஒரு பக்கம் இது செய்யலாம் என்று தோன்றும் இன்னொரு பக்கம் அதை செய்யலாம் செய்தால் நிம்மதி இருக்காது என்று தோன்றும் மனிதனுடைய இயல்பான புத்தியில் நிலை நிம்மதி பற்றி யோசிக்காது இதை ஆராய்ந்து பார்க்க யோசிக்கும் அவற்றால் நாம் இழப்பது என்னவோ நிம்மதிதான் உன் வழி உன் வழி நடத்துபவன் நான் உன் அகிலமாய் இருக்கும்போது உன் சாய் இதுவும் தப்பாய் போகாது நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனைகள் உன்னை நொடி பொழுதில் வந்து காப்பாற்றுவேன் இது சத்தியம் இப்படிக்கு 你的脸。